ஓகே ஹலோ சவனம் டூ எல்டிமன் சேனல். இந்த உடைய ஓப்பரன் கேட்டிங்கன்னா, நம்ம அன்குஷ் எஃப் ப்ரோக்கு என்ன நடந்துச்சு, நம்ம ஆல்ஃபான்றது யாரு, இதை பற்றி நம்ம எல்லா டீட்டெயில்ஸ் தாங்க நம்ம இந்த விடையில் பார்க்க போகிறோம். அவங்க பார்த்திங்கன்னா 5 மில்லியன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி போட்டு ஹிந்தியில் தாங்க நம்ம போட்டிருக்காங்க. அதை அப்படியே நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம் நடந்துச்சு எல்லாத்தையும் நம்ம அப்படியே உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு புரியணும்னா வீடியோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் டைம் எதுனா ஸ்கிப் பண்ணாமல் இருக்கு. நம்ம சேனல் புஷ் நம்ம இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். கூட ஒரு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அப்பறம் அது கிளிக் பண்ணி ஆல் நோட்டிக் போட்டுருங்க. லைக் பண்ணால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணிட்டு பாருங்கபா. ஷேர் பட்டன் முக்கியம் பிகிலே. சரி ஓகே, வாங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கல போகலாம். சார் ஓகே, நம்ம இன்னைக்கு இடத்துல வந்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் நான் சொல்லிட்டேன். அன்குஷ் எஃப் ப்ரோக்கு என்ன நடந்துச்சு, அதுபோக பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்றது யார், நம்ம இந்த இதை பற்றி தாங்க நம்ம ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பான முறையில் உங்கள் எல்லாருக்கும் புரியும். மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் கிடையாது ஓகேவா. ஏன்னா இதுவரை இதை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கதே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சேனல் தான் இதுவரை பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் ப்ராப்ளம் நடந்து, அதாவது சாரி இந்த ப்ராப்ளம்ன்ற பாருங்க, இந்த உண்மை இந்த வீடியோ போட்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலே ஆக போது, நானே பார்த்தீங்கன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொல்லி தான் எனக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துச்சு இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னு. ஏன்னா அத்தனை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பேன், எல்லா சேனலும் டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. சில சேனல்ஸ் கரெக்டாக வந்துடும், சில சேனல் பார்த்தீங்கன்னா வராது. எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழிச்சு தான் எனக்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு காலையில் என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொல்லி தான் எனக்கே தெரியும். நேற்றே தெரிஞ்சிருந்துச்சுன்னா கூட ஒரு வேறு லெவலில் ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டுருந்துருக்கலாம். சரி ஓகே, லேட்டாக வந்தாலும் நம்ம லேட்டஸ்ட்டாக வருவோம், அதான் நம்ம பழக்கம். சரி ஓகே, இப்போ ஒரு நாள் கழிச்சு வந்ததுனால மோஸ்ட்லி ஏன்னா இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருந்துருக்காங்க. எக்ஸப்ட் ஒரு 2-3 சேனல் தான் போட்டுருந்துருக்காங்க. நிறைய சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ளே வரல, நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணி போடலை. சரி ஓகே, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவோமே அப்படின்ற ஒரு முடிவில் தான் நான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். இப்போ என்னடா பிரச்சனை அப்படிங்கிறீங்கன்னா, இதில் ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. ஆல்ஃபாவும் அன்குஷ் எஃப்எஃப்ஃபும் இப்படி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றா தான் சேர்ந்து அதாவது கிராண்ட் மாஸ்டர் புஷ் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற. ஏன்னா இப்போ ஆல்ஃபான்றது அப்போ யார் அப்படிங்கிட்டீங்கன்னா அவங்க எல்லோரும் கூட பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக விளாண்டுக்கிட்டு இருந்திருக்காரு. விளையாடுறப்ப பார்த்தீங்கன்னா இவர் அமித் பாய் பார்த்தீங்கன்னா எங்கள் கில்டுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமித் பாய் கில்டுக்கு பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டுருந்துருக்காரு. அமித் பாய் கில்டுக்கு அவர் போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே கில்டில் இருந்த எவனோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பேசியிருந்திருக்கேன் போல, இந்த மாதிரி நீ உன் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட்டுறதுக்கான பார்த்தீங்கன்னா நீ இந்த கில்டுக்கு வந்திருக்க எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு சொன்னதில் பார்த்தீங்கன்னா இவர் உடனே என்ன செஞ்சிட்டார், இவர் ஆல்ஃபா ப்ரோ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல, இந்த மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட்டுறதுக்காகனா இந்த மாதிரிலாம் வந்திருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு அவர் ஏதோ சொல்லிவிட்டு கடைசி பார்த்தீங்கன்னா கில்டோட்டே லீவ் ஆகிட்டு வேற கயான் கேமிங் ஒரு அமித் பாய் எல்லாத்தையும் தூக்கி விட்டு கேமை எரேஸ் பண்ற அளவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டாப் சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டாரு. போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடைசி சரி இதுக்கு இவங்களுக்காக நம்ம எது கேமை எரேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி ஓகே எதுக்கு நம்ம கேமெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணாலும் நம்ம ஜாலியாக ஃபன்னாக விளாடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சும்மா சீரியஸாக பார்த்தீங்கன்னா இது எடுக்காம விளையாண்டுட்டு இருந்தாரு. விளையாடுறப்ப பார்த்தீங்கன்னா அன்குஷ் எஃப் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் பிளேயர் ஓகேவா, ஒரு மொபைல் பிளேயராக அவர் வந்து என்ன கூப்பிட்டுருந்துருக்காரு, இவர் ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்துருக்காரு. கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுவோம், கிராண்ட் மாஸ்டர் ரீஜன் நம்ம டாப் பண்ணி போவோம், போனால் தான் நம்ம பேர் பார்த்தீங்கன்னா வெளியே நிறைய பேருக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம புஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து புஷ் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா டாப் ஒன்ல இருக்கிறது எவ்வளோ அதை மெயின்டைன் பண்ணுற டாப் ஒன்று போகிறது ஈஸின்லாம் சொல்ல மாட்டேன், டாப் ஒன் போகிறதும் கஷ்டம், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம் தான் ஓகேவா. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க. ஒரு நான் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் விளையாடுறேன்டா, நீ ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் விளையாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாப் ஒன்ல இருக்கிறவங்க இப்படி தான் புஷ் பண்ணி போவாங்களே தவிர்த்து ஒரே ஆள் 24/7 விளையாட மாட்டாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபஸ்ட்டு போனது பார்த்தீங்கன்னா இப்போ விளாட்றாங்கன்னா இங்களே ஒரு 10 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 10 to 11 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அன்குஷ் ப்ரோ விளாட்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஆல்ஃபா ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 மணி நேரம் விளாண்டாங்கன்னா 24 hours to 24 hours பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு பிளேயிங்லே தான் மோஸ்ட்லி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்குஷ் எஃப் ப்ரோ வந்து ஒரு மொபைல் பிளேயருன்றத பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ரோ பார்த்தீங்கன்னா அவர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. இதில் பார்த்தீங்கன்னா டாப் 1 பொசிஷன் போனால் தான் நம்மளுக்கு ஒரு கெத்து, நம்மளுக்கு ஒரு பேர் கிடைக்கும், அப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரியும் அப்படின்றதனால அன்குஷ் எஃப் ப்ரோ பார்த்தீங்கன்னா டாப் 1
தமிழனுக்கு இவர் ஆல்ஃபா ப்ரோவே சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்ந்து புஷ் பண்ணி டாப் ஒன் பார்த்தீங்கன்னா போயிருந்திருக்காங்க. போனதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அன்குஷ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்திருக்கையே டாப் ஒனில் தானே நம்ம இப்போ இருக்கோம், அப்போ பேர் யார் பேரை நம்ம இப்போ வைக்க, ஏன்னா இப்போ ரெண்டு பேர் பேரையும் வச்சாங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து புஷ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும், அதனால் இப்போ யார் பேரை வைக்க அப்படின்னு கேட்டது பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு இதில் எனக்கு ஒன்றும் புகழ்ச்சி அந்த மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் பட்டாலாம் எனக்கு பெருசாக ஒன்று தேவையில்ல, உன் ஓன் பேரே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ரோ பார்த்தீங்கன்னா அன்குஷ் ப்ரோ பேரே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு போல. சொன்னால பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ரோ விட்டு கொடுத்துட்டு போயிட்டார். இவர் அன்குஷ் ப்ரோ நான் தான் புஷ் பண்ணேன் அப்படின்னு வீடியோலாம் அவர் எதுவுமே சொல்ல மாட்டார், அவர் வாயை திறந்து பேச மாட்டார், சும்மா பாட்டு தான் ஓடும், நம்ம தான் எல்லாரும் அன்குஷ் ப்ரோ தான் புஷ் பண்ணி போனார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். இதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க தெரியுமா, நானும் ஆல்ஃபா ரெண்டு பேரும் சேர்ந்தா நாங்கள் இந்த ஐடியாவில் புஷ் பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்றத அவங்க ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்க ரெண்டு பேருக்கு எதாவது மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சா, இல்லை கான்ட்ரவர்சி ஏதாவது உள்ள பேச்சுவார்த்தையில் ஏதாவது போய் ஏதாவது ஆயிருந்திருக்கலாம் அப்படின்ற நினப்பு தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான் லேசாக தோணுது, நான் இது என்னோட கருத்தை பார்த்தீங்கன்னா நான் வெளியிடுறேன் ஓகேவா, இது ஒரிஜினலாக இல்லைன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா நான் உறுதியாக தரல, உங்களுக்கு எதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அன்குஷ் ப்ரோ அதாவது அன்குஷ் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் நான் பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஃப்ரீ ஃபயர்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு, 5 மில்லியன் ஸ்பெஷல்னு பார்த்து வீடியோ போட்டதும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ரோ தான் நான் தான் ஆல்ஃபா அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசி தான் பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் ஸ்பெஷலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தாரு. போட்டது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு கில்மண்டே சோலோ ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. போட்ட பையன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ஃபா தான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐடி நேமையும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்ற பார்த்தீங்கன்னா மாற்றிட்டாரு. மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அன்குஷ் ப்ரோ தெரிஞ்சு மாற்றினாரா இல்லை தெரியாமல் மாற்றினாரா இல்லை ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு வந்தனால இவர் ஆல்ஃபா ப்ரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காரா இல்லை எதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரிஜினலாக லீக் ஆகலை வெளியே. அப்படி ஏதாவது வெளியே ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறேன், உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட வேணும்னா கேளுங்க, கண்டிப்பான முறையில் வீடியோ போட நான் தயார், பார்க்க நீங்கள் தயார்னா வீடியோ போட நான் தயார் ஓகே, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் சோலோ ஸ்குவாட் விளாண்டு இத்தனை கில்லு போட்டது அத்தனை கில்லு போட்டது பிசியில் விளாண்டு இந்த 32 கில்லு போட்டது அது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா ப்ரோ போட்டது தான், வேர்ல்டு ரெக்கார்டு போட்டது முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபா ப்ரோ தான் போட்டுருந்துருக்கார், நம்ம அன்குஷ் ப்ரோ தான் எல்லாரும் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிக்கிட்டோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக் கைஸ் ஓகேவா. ஆனால் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா சோலோ ஸ்குவாட் போட்டு நம்மளை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு இருந்தது, நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டது, அது எல்லாம் நம்ம அன்குஷ் ப்ரோ இல்லை அப்படின்ற ஒரு நினப்பு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்குஷ் ஃபேன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்களே அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்கள அன்குஷ் ப்ரோ பிடிக்காமல் போகிறதுக்கு சான்சஸ் ஹெவியான முறையில் இருக்குது. ஏன்னா என்னோட கருத்து அப்படியே சொல்கிறேன் ஓகேவா, ஏன்னா இப்போ ஒருத்தர் அவர் சீட் பண்ணி இப்படி பண்ணுறார், சீட்லாம் அவர் பண்ணலை, அவர் உண்மையை சொல்லியிருந்திருக்கலாம், நான் மொபைல் பிளேயரு ஆல்ஃபான்றது தான் பிசி பிளேயர் அப்படின்னு சொல்லியிருந்தாருனா கூட அன்குஷ் தான் அவர் சேனல் நேமே பார்த்தீங்கன்னா இருக்குது, அதனால் ஃபேன்ஸ் அவருக்கு கொஞ்சம் கூட சான்சஸ் உண்டு. ஆனால் இவர் இப்படி பண்ணதுக்கு பிறகு கண்டிப்பான முறையில் அவருக்கு ஃபேன்ஸ் அதே ஃபேன்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகுமா இல்லையா அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கமெண்ட் செக்ஷனை போய் பார்க்குறப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ஸ்பயர்ட் பை ஆல்ஃபா இன்ஸ்பயர்ட் பை ஆல்ஃபா குட் ஆல்ஃபா அப்படின்றது தான் நிறைய பேர் போடுறாங்களே தவிர அன்குஷ் அப்படின்ற பேரே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் கமெடியில் எக்ஸாம்பிள் நிறைய பேர் எடுத்துக்கோங்க, அவரைத்தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசியில் விளாட்றவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேடி தமிழன் ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவரை சோலோ எனக்கு அன்குஷ் ப்ரோ தான் என்ன சோலோ சஸ்குவாரில் நான் ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டேன் அப்படின்றதான் சொல்லுவார். நான் பார்த்தீங்கன்னா கேடி தமிழனை பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டேன் சோலோ சஸ்குவாட் விளாட்றப்ப, அவரவங்க யார் யாரை பிடிச்சிருக்கோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்பிரேஷனை எடுத்தான் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அன்குஷ் ப்ரோ ஒரு இன்ஸ்பிரேஷனே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா அன்குஷ் ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு உடச்சலாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இதுக்கப்புறம் ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது வெளியே தெரிய வந்துச்சுன்னா ஆல்ஃபா ப்ரோ ஏன் இந்த மாதிரி உண்மையை சொன்னார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் நம்ம வீடியோ போடுவோம். ஸ்டே டியூன், லவ் யூ ஆல். அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ 8 நிமிஷம் தாண்டி போயிடுச்சு, வீடியோ நிறைய பேர் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் எல்டிமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லவ் மை கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் சப்போர்ட் கைஸ்.